தமிழ் உறவுகளுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தொடர்ச்சியாக தளபதி ரசிகர்களாகிய நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு இன்றைய வீடியோ பதிவுகளை நம்ம போவோம். உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் அவர்களால் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது முதல் பல்வேறுபட்ட விமர்சனங்களும் ஆதரவுகளும் வந்த வண்ணம் இருக்கிறது. அனைத்தையும் நாம் வந்து நம்முடைய சேனல் வழியாகவும் நீங்களும் நிறைய ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியில் வந்து வெற்றிக்கு பக்கத்தில் வரணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் நிறைய, அதாவது கண்டிப்பாக வெற்றிக்கு பிறகு வர வேண்டும் என்று நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்போது தளபதி அவர்களின் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு வெற்றிக்கு பக்கத்தில் சேர்க்கப்பட்டு புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் வந்து தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என்று மாற்றப்பட்டு அடுத்தடுத்த பதிவுகளில் வரக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அப்டேட்டையும் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கணும். இதே இடத்துல இதோட இணைஞ்சி சில விஷயங்களை நான் பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் அவர்கள், அதாவது இது ஒரு வேற ஒரு டீமு வேற ஒரு ஆட்களாக இருந்தால் வந்து நிறைய ஈகோ பிரச்சனை பார்ப்பார்கள். அதாவது இவர்கள் சுட்டி காட்டி நம்ம செய்யணுமா, இவர்கள் சுட்டி காட்டி நம்ம திருத்தணுமா அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரியும், இது வைக்கும்போது இந்த பெயர், அதாவது தமிழக வெற்றி கழகம், அதாவது வருங்கிறது தளபதி விஜய் அவர்களுக்கோ அல்லது அவரை சூழ உள்ளவர்களுக்கோ தெரியாமல் இல்லை. அவர்கள் வெளியிட்டதை வந்து ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து அவங்க வெளியிட்டாங்க. வெற்றி அப்படின்ட்டு வரட்டும் என்றே அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதே டைமில் வந்து நிறைய விமர்சனங்கள் வரக்குள்ள வந்து ஒரு ஈகோ பார்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லி நாங்கள் செய்யணுமா அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் வந்து அதை கடந்து போவாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஜனநாயக முறைப்படி நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவித்தால் எந்த விதமான ஈகோவும் பார்க்காம அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு மாற்றம் செஞ்சு இன்றைக்கி அதை வெளியிட்டு இருக்குது. ஒரு உண்மைக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜனநாயகமான முறையில் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் இருக்கும் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, ஒரு சிலர்கள் வந்து குறைக்கலாம். உங்களுக்கு தெரியும், தளபதி சொல்கிறது போல் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் வந்து. அதே டைமில் இந்த விமர்சனங்களாலும் இந்த கட்சியை நிறைய பேர்கிட்ட அவங்க வந்து கொண்டு சேர்க்குறாங்க அப்படிங்க. அதாவது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோடு இறங்கியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த ஒரு டைலாகோடே நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். எப்படி தெரியுமா வந்து, அதாவது எந்த இடத்துல வந்து நம்ம வெல்ல முடியாதோ, எந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியாதோ அந்த இடத்த ஜெயிச்சு காட்டுறது தான் உண்மையான வெற்றி என்று தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதே போல் வந்து எந்த இடத்துல வெல்ல முடியாது என்று இவர்கள் சொல்கிறார்களோ அதே இடத்தில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் வென்று காட்டுவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தொடர்ச்சியாக ஆதரவு தாங்க. புதுசாக வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.